வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி. நடிகருமாகிய இயக்குனருமாகிய சேரன் அவர்கள் ட்விட்டரில் அற்புதமாக கேப்டனை பற்றி கூறியுள்ளார்கள். அதற்கு முன்னே நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை இது பண்ணுங்க. அப்போ தான் கேப்டனை பற்றி நிறைய விஷயங்கள் நம் சேனலில் தெரிந்து கொள்ளலாம். கேப்டனை பற்றி இதுவரை மக்கள்கள் அறிந்திராத விஷயங்களும் தெரியாத விஷயங்களையும் நம் சேனலில் தெரியப்படுத்துவோம். 80களிலிருந்து இப்போ வரை விஜயகாந்தின் வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருந்து நான் பார்க்கலாம். சேரன் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் விஜயகாந்த் அவர்களிடம் பயணிக்கும் போது, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வீட்டில் ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதுபோல் விஜயகாந்த் அவர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றியுள்ளார்கள். அதுபோல் விஜயகாந்த் அவர்கள் எத்தனையோ இயக்குநர்களை உருவாக்கி அவர் வீட்டில் வெளிச்சத்தை கொண்டு வந்து அவர் வீட்டில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையும் கொடுத்து உள்ளார். அது மாதிரி சின்ன கலைத்துறையிலும் இருக்கட்டும், பெரிய கலைத்துறையில் இருக்கட்டும், சிறுவர்களாக இருந்தாலும் இல்லை பெரிய நடிகர்களாக இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை பேரையோ பயணிக்க வைத்தவர் தான். அப்படி ஒரு நல்ல குணம் படைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று சேரன் கூறியுள்ளார். நிறைய கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை வச்சு என்னால் ஒரு படம் இயக்க முடியலன்னு ஒரு கஷ்டம் எனக்கு ரொம்ப இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நடிப்பில் வந்து அவரை மாதிரி யாரும் நடிக்க முடியாது. நான் சில நடிகர் சங்கங்களாக இருக்கட்டும், சில மேடைகளாக இருக்கட்டும், அவரை சந்தித்து பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கத்தான் ஆள் ஃபோல்டாக இது பண்ணி பேசுகிறார். அவர் கூட பழகி பார்த்தோம்னா தான் அந்த குணமே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் தைரியத்தில் விஜயகாந்த் சார் அடிச்சிக்க முடியாது. மற்ற நடிகர்களோடு கம்பேர் பண்ணும்போது அவரை மாதிரி பேரும் போலும் எம்ச்சாரையும் தாண்டி அதிகமாக குடைவெல்லல் போல் மக்களுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்தவர். அதுபோல் நிறைய ஏழை பெண்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கிறார் விஜயகாந்த். எவ்வளவோ கிராமப்புறங்களை தன்னோட ரசிகர் மன்றங்களை வைத்து அந்த மாதிரி ஏகப்பட்டதற்கு சராசரியான உதவிகளை வந்து போய் சேரணும் அந்த மக்களுக்கு அப்படின்னு அவரே செய்தது ஏகப்பட்டது உண்டு. அதுபோல் ராஜா பத் ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எந்நேரமும் அடுப்பு வெந்துக்கிட்டே இருக்கும். சாப்பாடு பசியோடு எந்த ஒரு மனிதன் வந்தாலும் அன்னத்தில் கை வைத்து சாப்பிட்டுட்டு தான் அங்கேருந்து ஒரு பசியை போய்கிட்டு போவான். அப்படி ஒரு நல்ல குணம் படைத்தவர். சில அந்த நடிகர் சங்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாலும் எல்லாரையும் ஒன்றாகத்தான் அழைத்து கொண்டு செல்வார். மற்ற நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து பேசுறதுக்கு யோசிப்பாங்க, ஆனால் அவர் அப்படி கிடையாது. நம்ம தரையில் உட்காரமா, நாம கூட தரையில் உட்கார்ந்து விடாரு, நம்ம கூட உட்காரதுக்கு யோசிப்போம். ஆனால் விஜயகாந்த் அதை மாதிரிலாம் கிடையாது. விஜயகாந்த் சார் மாதிரி குணம் யாருக்கும் வரப்போகிறது கிடையாது. சக மக்களையும் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதன் யார் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள் தான். அதனால் தான் அவரை நம்ம கேப்டன் கேப்டன் என்று அழைக்கிறோம். எல்லாரு கூடையும் எல்லா நடிகர் நடிகைகளையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடியவர். இவர் அவர் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். எல்லாரு கூடையும் ஒரே மாதிரி தான் பழவர். இவர் சின்ன நடிகர், இவர் பெரிய நடிகர், இவர் வளர்ந்துரு நடிகர். ஆஹா, அந்த ஈகோவே பார்க்க முடியாத அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் நல்லாக வழிநடத்தி கொண்டு போவார். அந்த ஒரு நல்ல மனிதன் திரும்பியும் பழைய நிலைமையில் இருந்து மீண்டு திரும்ப வர வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன். பழைய கேப்டன் திரும்பி வந்தால்தான் நிறைய மக்களுக்கு நிறைய நாடு விடுவெளியாக மாறும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று சேரன் ட்விட்டர் பக்கத்தில் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார். இந்த உடல்நிலை சரியாகி விஜயகாந்த் அவர்கள் திரும்பவும் பழைய நிலைக்கு வர வேண்டும். அவர் வந்தால் திரும்ப எத்தனையோ ஏழை எளிய மக்கள்கள் எத்தனையோ வாழ்வில் திரும்பியும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவார். அவருக்கா இந்த நிலைமை, இந்த நிலை மாற வேண்டும். எத்தனையோ மக்கள்கள் இருசக்கர வாகன வண்டிகள், முடியாதவர்களுக்கு, கண் தெரியாதவர்களுக்கு, பார்வை கோளாறு உள்ளவர்களுக்கு, காது கேளாதவர்களுக்கு விஷயங்கள் இன்னும் பல மடங்காக கேப்டனை பற்றி நாம் சொல்லி கொண்டே போகலாம். அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கிறார். அப்படி ஒரு நல்ல மனிதன். அந்த மனிதனுக்கு இப்படி ஒரு கடவுள் இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டாரே என்று வருத்தமாக, திரும்பியும் அவர் பழைய நிலைக்கு வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று சேரன் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறுகிறார். கேப்டனை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்வோம். கேப்டன் என்றாலே ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனிதன். அந்த மனிதனை பற்றி திரையுலகிலும் சரி, நம்ம இவ்வுலகில் நிறைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கேப்டனை பற்றி அறியாதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். கேப்டன் புகழ் வாழ்க.
புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் புகழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழன் என்று சொல்லடா தலைநிமிட்டு நிறடா என்று கேப்டன் வழியில் கேப்டனின் தொண்டன் நான் ஒருவன்.